சோஷியல் தீனியா நேர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எல்லாம் உங்களுக்கு வந்து தரட்டுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா லெஃப்ட்டில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் மென்மேலும் இந்த சேனலை வந்து வளர்க்க உதவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறைய வாங்கணும்னு நினைப்பீங்க அதில் கண்டிப்பாக ஒன்று வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவது எப்படி மொதல் விஷயங்க அதாவது என்னென்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நிறையா காசு இருக்கிறவங்க அண்ட் இன்னொன்று வந்து காசு குறுகிய வச்சுட்டு அந்த ஒரு பட்ஜெட்டில் வாங்குறவங்கன்ட்டு நிறைய காசு இருக்கிறவங்க வந்து ரொம்பலாம் யோசிக்கவே தேவையில்லை ஒரே ஒரு ரூல் தான் அந்தந்த பிராண்டில் என்ன ஃப்ளாக்ஷிப் இருக்கோ ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஐஃபோன்னா ஐஃபோன் எக்ஸஸ் இருக்கும் சாம்சங்காக நோட் நைன் இருக்கும் இல்லைனா வந்து இப்போது எஸ் டென்னா எஸ் டென் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபோன் வந்து விடுவாங்க எல்லா பக்கமும் அந்த விளம்பரம் பார்ப்பீங்க அதை போய் கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க ஏன்னா ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கும்போது வந்து அந்த பிராண்டுக்கு வேறு வழியே கிடையாது அதோடய பெஸ்ட்டை மட்டும்தான் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க அப்போது ஆவியஸாக அதுவும் முத முதல்ல நீங்கள் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னாலுமே அது குளோபல் குளோபலாயிரும் ஸோ அதைக்காட்டிக்கு அந்தந்த பெரிய பிராண்டுகள் வந்து அப்படியே உசர கையில் பிடிச்சிட்டு அந்த ஃபோனை வந்து பண்ணி தருவாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன நல்லது உள்ளே இருக்கணுமோ அது இருக்கும் ஒரு பட்ஜெட் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு நிறையா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது ஸ்மார்ட் ஃபோனை வச்சு தான் வாழ்க்கை அப்படின்ட்டு இப்போ நான் என்ன எடுத்துக்கங்களேன் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எல்லா ஆன்லைன் இதுவும் வந்து அந்த ஃபோனில் தான் ஆக்சஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயங்க ஒரு பத்து பதினஞ்சு மணி நேரம் வெளியே வெளியேசிருக்குன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி ஹெவி ஃபோன் யூசர்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து என்னென்னா ஃபோனை வந்து ஒரு டிவைஸ் அப்படின்னு கருதாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் லாயர்ஸு ஆடிட்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் தான் அந்த ஃபோன் கால்ஸ் அந்த கால்ஸ் வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா அதை அதை பொறுத்து தானே அவங்களுடைய வருமானம் அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே அப்படிங்கிறப்போ அந்த இடத்தில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் தயவுசெய்து பார்கெனிங்லாம் பண்ணிகிட்டே இருக்காதிங்க அதாவது ஆ இருபத்தஞ்சாயிரரூவா வருது ஒரு அஞ்சாயிரரூவா கம்மி இந்த ஃபோன் அப்படிலாம் இல்லை எது பெஸ்ட்டோ அதை வாங்குங்க ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட்டுக்கு கீழே கொஞ்சம் வந்ததுனாலே எந்த இடத்துல ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வந்து தப்பாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கால் அழுத்தும் போது அது ஸ்டக் ஆச்சு அப்படின்னா மற்ற எல்லா ஃபீச்சரும் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வேஸ்ட்டு தான் ஏன்னா ஸ்போன் ஃபோனுடைய பேசிக் ஃபீச்சர் வந்து அந்த கால் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக ரிசீவ் ஆகுறது ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்போது என்னென்னா ஃபோன் வந்து நீங்கள் கடனையே வாங்கினாலும் பரவாயில்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுங்களோ தவிர அதை வந்து ஒரு லைபிலிட்டியாக வந்து கருதாதீங்க அந்த ஃபோனை அப்படி வாங்கினீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்குறேங்க முதல் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் இருக்குது நம்ம முக்கால்வாசி எண்பது பேர் வந்து ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறோம் அந்த ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆண்ட்ராய்டுங்கிறது கூகுள் வந்து பவர் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் அது சரிங்களா சோ அது வந்து கூகுள் வந்து ஹார்ட்வேர் பண்றது இல்ல இப்ப பண்றாங்க பிக்சல் கூகுள் பிக்சல் த்ரீ பிக்சல் அந்த வரிசையில கூகுளே வந்து ஹார்ட்வேர் வந்து இப்ப பண்ணுது ஆனால் அதை தாண்டி வருகிற எல்லா டிவைஸஸுமே ஹார்ட்வேர் வேற சாஃப்ட்வேர் வேற அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கூகுளுடைய பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹார்ட்வேர் கூட நல்லா இருக்கும் அதுவும் போக அந்த பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் தர்ற முக்காவாசி பிராண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹீட் ஆகாமல் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாம் வந்து ஸ்பீடாகிற நிலைமைகளை வந்து நீங்கள் நிறையா பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி ப்யூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற கூகுள் பிக்சல் த்ரீ ஆகட்டும் நோக்கியால் இப்போ வருகிற ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் ஆகட்டும் இப்படி சில சில ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த ஃபோனில் வாங்குங்க சாஃப்ட்வேரில் பெரிய பிரச்சனையே வராதுங்க பேட்ரி ஃபோன் பேட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க எந்த ஃபோனும் பயங்கரமாக எல்லாம் பேட்ரி நிற்காதுங்க அது ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச்ஆர் இருக்கட்டும் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச்சாக இருக்கட்டும் டென் தௌசண்ட் எம்ஏஹெச்சாகவே இருக்குங்க நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் வந்து நிற்கும் மூணாவது மாதத்துலேருந்து வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அதாவது என்னென்னா ஒரு எட்டு மணி நேரம் தடை இல்லாமல் எது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டு நீங்கள் தயவு செய்து வந்து ஃபோனை வாங்க வாங்குறதுக்கு முன்னாடி எல்லா அட்வைஸுக்கும் முன்னாடி அதாவது ஆன்லைனில் போட்டு புரட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது யாராவது ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு என்னன்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிவியூ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அமெரிக்காலயோ க்ரோவேஷியாலேயோ ஜெர்மனிலையோ யாராவது ஒரு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லை பெங்களூர்லேயோ யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த யூசேஜுக்கும் சென்னையில் இருக்கிற யூசேஜுக்கும் பயங்கர வேறுபாடு வந்தாலும் வரலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் நேச்சர் ஆஃப் ஒர்க்கில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கலாம் அதங்காட்டிக்கு உங்கள் நேச்சர் ஆஃப் ஒர்க்கில் யார் எந்த பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் வேலையே இல்லை அப்படின்னா த்ரீ தௌசண்ட் எம்ஏஹெச்சே போதுங்க நீங்கள் பத்து மணி நேரம் வெளியில் வேலை செய்கிறீங்க ஃபோனை வந்து எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் வேலை செய்கிறீங்கன்னா ரெண்டு நாள் வந்தாலும் ஒரு உங்களுக்கு பேட்டரி சில உங்களுக்கெல்லாம் நாலாயிரம் எம்ஏஹச்சாகவே இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஃபோட்டோக்ராஃபர்ஸாக இருக்காங்க இல்லை ஆன்லைன்லேயே வந்து லைஃப் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுறாங்க ஈவெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த பால் பேட்டரி தாங்காது ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச்சாக இருந்தாலுமே ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்களே தவிர தயவுசெய்து இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு பேட்டரியை சூஸ் பண்ணாதீங்க பெரிய முட்டால் ஆயிடுவீங்க இன்னொன்று ஸ்க்ரீன் சைஸ் இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வச்சுருக்கேன் சிக்ஸ் இன்ச் வச்சுருக்கேன் செவன் இன்ச் வச்சுருக்கேன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு நம்ம நிறைய பேர்த்துக்கு முழுசாக வந்து கை வந்து ரீச் ஆகாதுங்க மேக்சிமம் ஃபைவ் இன்ச் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆக்சசிபிளாக இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் தான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே ஒரு ஃபோனை வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டு கீழே வச்சுக்கிட்டு தான் வந்து ஸ்டேரிங் மாதிரி தான் முடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கணும் அதங்காட்டிக்கு நமக்கு என்ன சைஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து டீ டேபிள் மாதிரி ஒரு ஃபோன் வாங்கியிருக்கான் அதங்காட்டிக்கு நம்ம எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு இதை பந்தாக விடணும் நம்மளை பொறுத்து தான் நம்ம ஃபோனுக்கோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறக்கோ மதிப்பை தவிர நம்ம ஃபோனை பொறுத்து நமக்கெல்லாம் வந்து மதிப்பு இப்போதைக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அதங்காட்டிக்கு இந்த ஃபோனை வந்து ஒரு ப்ரைடுக்காண்டி வாங்குறது அப்படிங்கிற ஒரு மேட்ரையே வந்து சுத்தமாக விட்டுருங்க அது வேஸ்ட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபோன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஃபோன் ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறதுக்குல அதை மாதிரி ஒரு மித்து வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை ஒன்றரை வருஷம் கழிச்சோ அந்த ஃபோனை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மீறி போனால் ரூபாய்க்கு தான் போகும் அதை தாண்டி அந்த ஃபோன் போகாது அதங்காட்டிக்கு இது ரீசேல் வேல்யூக்காண்டி வந்து நான் இது ப்ரொடெக்ட் பண்ணுறேன் நான் ஒரு வருஷம் யூஸ் பண்ணாமையே வச்சுருப்பேன் நீங்கள் என்ன தலையில் வச்சுருந்தீங்கனாலும் அந்த ரேட்டுக்கு தான் வந்து போகும் அதங்காட்டிக்கு ஒரு ஃபோன் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வாங்குறீங்க அப்படின்னா அதை எந்தளவுக்கு யூஸ் பண்ணுமோ ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணி அதை ஒரு கருவியாக்கி அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறக்கோ இல்லை உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸை வளர்த்துருக்கவோ யூஸ் பண்ணுங்களே தவிர அதை அப்படியே பத்திரமாக வச்சுருக்காதீங்க அண்ட் இன்னொன்று சில ஃபோன்ஸ்லாம் வந்து நீங்கள் அறுபதாயிரூவா எழுபதாயிரூபாய்க்குலாம் வந்து வாங்குவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் ஆகட்டும் இல்லை நோட் நைன் எஸ் டென் இல்லை பெரிய பெரிய ஃபோன்கள் எழுபத்தஞ்சாயிரூவா ஒரு லட்சத்து வரைக்கும் அப்படி வாங்குகிற ஃபோன்களுக்கு சின்ன இன்சூரன்ஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கும் அதெல்லாம் போட மறந்துடாதீங்க ஏன்னா டக்குன்னு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கும் நாம் அப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக தெரிஞ்சாலும் ஏன்னா நம்ம கிரெடிட் கார்டில் தான் வாங்கியிருப்போம் அந்த ஃபோன் ரிப்ளேஸ்மெண்ட்னு வந்து ஒரு ஃபோன் உடையிறப்போ நமக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து புரியும் இன்னொன்று அந்த மாதிரியான ஃபோன்களுக்கு ஒரு எண்பதாயிரரூவா ஃபோன் அப்படின்னா வெளியில் போகிற கவர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூஏஜின்னு ஒரு கவர்லாம் இருக்குது அர்பன் நார்மல் கார்டு அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் கவர் விலை ஜாஸ்தியாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்ஸ் அந்த கவரை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இருபது அடியிலேருந்து ஃபோனை ட்ராப் பண்ணிங்கனாலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஃபோன் அப்படிங்கிறப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஒரு வருஷம் சேஃபாக இருக்கும் அதங்காட்டிக்கு அந்த மாதிரி எண்பதாயிரரூவா ஃபோன் வாங்குறவங்கலாம் அந்த கவரு அந்த அடிஷ்னல் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு இது பண்ணிடாதீங்க ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வாங்கிட்டு அதுக்கு ரெண்டாயிரரூவாய்க்கு கவர் கிவரெல்லாம் போட்டு வெளியில் வந்து அந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்லாம் போட்டிங்கன்னா இருக்கிற சென்சரும் மறைஞ்சிரும் போட்டு அழுத்து கூட முடியாதுங்க அதே மாதிரி ஃபோனுடைய கேமரா நிறைய வந்து நம்மளை ஏமாத்துறதுன்னு பார்த்திங்கன்னா கேமராவை காமிச்சு தான் நான் நிறைய ஃபோனுக்கு இதில் பார்த்துருக்குறேன் மேடம் செல்ஃபி இதில் பயங்கரமாக எடுக்கும் மேடம் அப்படின்ட்டு அந்த ஃபோன் அந்த விற்கிற இடத்தோட அட்மாஸ்பியர்லாம் எடுத்து கிடைப்பாங்க பயங்கரமாக இருக்கும் அவங்க நைட்டில் வந்து பார்த்துக்கிட்டு ஃபோன் ராது அப்படின்ட்டு போயிட்டு காலையில் எடுத்தால் கருகமுன்னு தெரியும் ஒன்றுமே தெரியாது தயவுசெய்து ஃபோன் ஒரே விஷயம் வந்து புரிஞ்சுக்குங்க இருபத்தஞ்சு மெகா பிக்சல் முப்பது மெகா பிக்சல் அப்படின்லாம் இருக்குது இல்லை ஃபோனில் அதை பொறுத்தெல்லாம் வந்து கேமரா இதெல்லாம் கிடையாது அந்த கேமராவோட அப்பர்ச்சரு அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ப்ராசஸிங் சென்சர் அந்த சென்சர் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அதே மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இது எல்லாம் பொறுத்து தான் உங்களை ஃபோட்டோவோட அவுட்புட் இருக்கும் அண்ட் இன்னொன்று உங்கள் ஃபோனில் நல்லா தெரிஞ்சால் மட்டும் அந்த ஃபோட்டோ கிடையாதுங்க அதை நீங்கள் எங்கே சென்ட் பண்ணிங்களோ அது நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை ஃபஸ்ட்டு அது எங்கெங்கெல்லாம் கரெக்டாக தெரியுது இதுவுமே பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னா உங்கள் ஃப்ரெண்டோட ரெக்கமண்டேஷனில் போகிறது தான் இன்னொன்று தயவுசெய்து மெகா பிக்சலை வச்சு ஃபோன் வாங்கவே வாங்காதீங்க எடுத்து அவுட்புட்டை வந்து பாருங்கள் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளுங்க யூடியூப்பில் போயிட்டு அந்த கேமரா கம்பேரிசன் வந்து டெஸ்ட்னு போடுவான் கிட்டத்தட்ட எல்லா கேமராவுமே கம்பேர் பண்ணி இன்றைக்கி டெஸ்ட் போட்டுருக்காங்க நீங்கள் அதை உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு அந்த கேமராவோட ரியல் கெப்பாசிட்டி என்னென்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆன்லைனில் அழகாக அதை பாட்டு கீழே கமெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா அந்த கேமராவோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும் ஃபோனை வந்து வாங்கிக்கலாம் மாதிரி ப்ராசஸர் அந்த ஃபோனுடைய ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்மளே வந்து இதுலேயும் வந்து பயங்கரமாக வந்து சொல்கிறாங்க எயிட் கோர் ஆக்டா கோர் டென் கோர் ஃபிஃப்டீன் கோர் அப்படின்ட்டு வந்து இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு மேலே வந்து அந்த ஃபோன் இருக்கிற மாதிரியே சொல்லுவாங்க பார்த்தா ஒரு நாலு அப்ளிகேஷன் திறந்து வச்சுன்னு வச்சுக்கங்களேன் அஞ்சாவது திறக்கும் போது வந்து ஃபோன் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் என்னடா அதை ஆக்டாக காரினாங்க அப்படின்ட்டு அதெல்லாமே கிடையாதுங்க இங்கே ப்ராசஸரோட குவாலிட்டி தான் ஃபோனுடைய அந்த ஸ்பீடை வந்து டிசைட் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் குவால்காம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அது வந்து ஸ்னாப்ட்ராகன் அப்படின்னு ஒரு ப்ராசஸர் தயாரிக்குது இது வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்குன்னே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறங்காட்டிக்கு அந்த எவால்வ்மெண்ட் பார்த்திங்கன்னா எவால்வ் ஆக அவங்களாம் பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் அந்த ரேஞ்செல்லாம் வந்து இப்போ ப்ராசஸ்ஸெல்லாம் வருது அந்த ப்ராசஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு தேவையான கரெக்டான ப்ராசஸிங் ஸ்பீடை கொடுத்து உங்கள் அப்ளிகேஷன் பத்து அப்ளிகேஷன் நீங்கள் திறந்தீங்கனாலுமே ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் வந்து செய்யுது அந்த மாதிரி ப்ராசஸர் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து வாங்குங்க எயிட் கோர் டென் கோர் அப்படிங்கிற அந்த கோரை வச்சுட்டு வாங்காதீங்க அந்த கோருக்கு பின்னாடி என்ன பேர் இருக்குது அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவனாக்ஸ் ப்ராசஸர் அப்படிங்குவாங்க அது சாம்சங்கோடதே நீங்கள் அந்த மேனுஃபேக்சருடைய ப்ராசஸரே அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் ப்ராசஸர் அப்படிங்கிறங்காட்டிக்கு அந்த சாஃப்ட்வேருக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெரிய எக்ஸாம்பிள் ஐஃபோன் தான் அவங்க ப்ராசஸர் அவங்களுடைய சாஃப்ட்வேர் அப்படிங்கிறங்காட்டிக்கு க ரெண்டையும் பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க அதைங்காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஃபோன்லாம் மேக்ஸிமம் நீங்கள் லேகே பார்க்க முடியாது பழைய ஃபோன் கூட வந்து நல்லா டக்கு டக்கு டக்குன்னு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் லோட் பண்ணுறது வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ ப்ராசஸர் செலக்ட் பண்ணும்போது இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கே ரெசல்யூஷன் இருக்கிற ஸ்க்ரீன் எத்தனை வீடியோ ஃபோர்கேயில் பார்க்குறீங்க யோசிச்சு பாருங்கள் அந்த வீடியோஸே நீங்கள் நூறு வீடியோ அன்றைக்கி வரதில்லை மீறி போனால் ஒரு அஞ்சு வீடியோ தான் ஃபோர் இருக்கும் மற்றதெல்லாம் மேக்சிமம் ரெசல்யூஷன் நம்ம பார்க்குறது வந்து டூ கேல பார்ப்போம் ஆனால் டு பி ஹானஸ்ட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு டென் எயிட்டிபி இதில் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம் அதங்காட்டிக்கு ஃபோர் கே ரெசல்யூஷனுக்கு இருந்த ஸ்க்ரீனை வாங்குறது அப்படிங்கிறக்காண்டி வந்து அடிஷ்னலாக இருபதாயிரம் முப்பதாயிரம் ஸ்பென்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல அதை விட ஒரு காமெடி எதுவுமே கிடையாது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் அதில் ஃபோர் கே ரெசல்யூஷன் வந்து இருக்குங்க அந்த ஃபோர் கே ரெசல்யூஷன் வந்து நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் பயங்கர பளிச்சின்னு ஆயிடுது இப்படி கண்ணில் இப்படி க வச்சிங்கன்னா கண்ணே வந்து புரிஞ்சு போயிடும் ஆனால் என்னென்னா ரெண்டு மணி தான் ஃபோன் வந்து ஆனில் இருக்கும் அந்த ஃபோர் கே ரெசல்யூஷன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது பேட்டரியை ட்ரைவ் பண்ணி உங்களை கொன்னே போடும் ஃபோனாக ரெண்டு மூணு மணி நேரத்தில் அப்போ அந்த ஸ்க்ரீனை வச்சு என்ன பிரயோஜனம் அப்போ அதுக்கு ஒரு பவர் பேங்கோடு தான் சுற்றணும் ஃபோர் கே ரெசல்யூஷன் ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு சுற்றுனீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளுங்க ஒரு ஐ கேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுறக்காண்டி ஒரு ஃபீச்சர் தான் ஃபோர் கே தவிர வேறு எதுவுமே கிடையாது அதங்காட்டிக்கு ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும்ங்க தெளிவாக இருட்டில் தெரியுதா பாருங்கள் வெளிச்சத்தில் போனீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் போச்சுன்னா எல்லா ஆங்கிள்லேருந்து ஒழுங்காக தெரியுதா பாருங்க இது தெரிஞ்சாலே போதுங்க இதுவே ஒரு நல்ல ஸ்க்ரீனுக்கான அடையாளம் ஸோ இதெல்லாம் தாங்க ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு பேசிக்கான விஷயம் ஃபோன் அப்படிங்கிறது வந்து ஒரு டூலோ தவிர ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கான சிம்பல்லாம் இன்றைக்கி கிடையாதுங்க மேபி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பெரிய அதிசய பொருள் மாதிரி தெரிஞ்சுருக்கலாம் இன்றைக்கி எல்லா ஃபோனும் எல்லோரும் வாங்குகிற ஆப்ஷனை க்ரெடிட் கார்டும் மற்ற விஷயங்களும் எல்லாம் வந்து நமக்கு தருது அதன்காட்டிக்கு அதே மாதிரி ஃபோனை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி வாங்கி ஏமாறாதீங்க ப்ராப்பராக மைண்டை கிளியராக வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா இதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்குங்க டூ தௌசண்ட் நைன்டீனை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்